இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கோட்டாபய பதவி விலகல் கடிதத்திலும் கையெழுத்திட்டார். அதிகாலை அலரி மாளிகையில் ஏற்பட்ட மோதல், பெண்ணின் கழுத்தை வெட்டிய நபர்கள் 10 பேர் காயம். வெளிநாடு செல்ல முயற்சித்த பஸ்ஸில் திருப்பி அனுப்பிய விமான நிலைய அதிகாரிகள். யாழில் விசேட எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் யார்? பலரின் பெயர்கள் பரிந்துரை. தனது பதவி விலக கடிதத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கையெழுத்திட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பதவி விலகல் கடிதத்தில் ஜூலை 13 என குறிப்பிட்டு நேற்று கையொப்பமிட்டுள்ளார். அதனை சபாநாயகர் நாளை பகிரங்கமாக நாட்டிற்கு அறிவிப்பார் எனவும் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியின் ராஜினாமா கடிதம் கையொப்பமிடப்பட்டு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அதை அவர் சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளார். நேற்று மதியம் ஜனாதிபதி ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என செய்திகள் வெளியானது. எனினும் இந்த அறிக்கையை ஜனாதிபதிக்கு நெருக்கமான மூத்த வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன. இராணுவத்தின் பூரண கட்டுப்பாட்டில் விமான நிலையம் ஒன்றில் கோட்டாபய வைக்கப்பட்டுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அலரி மாளிகையில் 2 குழுக்களுக்கு இடையில் தீவிர மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட குறித்த மோதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் காயமடைந்தவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மோதல் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையே ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவத்தின் போது பெண்ணொருவரின் கழுத்தை வெட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதற்காக இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அவ்வேளையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் விமான நிலையத்திலிருந்து திரும்பி செல்ல நேரிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோது அவரின் ஆவணங்களை பரீட்சிப்பதற்கு குடிவரவுத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் தங்கள் கடமைகளில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து பசில் ராஜபக்சவின் முயற்சி தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட வேதுப்பக உற்பத்தியாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட வேதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட செயலகத்திடம் முன்வைத்த கோரிக்கைக்கு தீர்வாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெதுப்பக உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இடர்பாடுகள் இருந்து வருவதனால் பல வெதுப்பகங்கள் முற்றிலுமாக இயங்காத நிலைக்கு தட்டப்பட்டுள்ளன. இவற்றை சரி செய்யும் முகமாகவே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சியை தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கமைய புதிய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கு பலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் முதலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் பெயரும் தற்பொழுது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெரும்பான்மையானவர்கள் பொன்சேகாவிற்கு தலைமைத்துவத்தை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கோட்டாபய பதவி விலகல் கடிதத்திலும் கையெழுத்திட்டார். அதிகாலை அலரி மாளிகையில் ஏற்பட்ட மோதல், பெண்ணின் கழுத்தை வெட்டிய நபர்கள் 10 பேர் காயம். வெளிநாடு செல்ல முயற்சித்த பஸ்ஸில் திருப்பி அனுப்பிய விமான நிலைய அதிகாரிகள். யாழில் விசேட எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் யார்? பலரின் பெயர்கள் பரிந்துரை.